நாமக்கல் மாவட்ட அரசு அலுவலர்களுக்கான விளையாட்டு போட்டிகள் மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது. மாவட்ட வருவாய் அலுவலர் துர்காமூர்த்தி தொடங்கி வைத்தார். இந்த விளையாட்டு போட்டியில் கபடி போட்டி இரு பாலருக்கும் நடந்தன. மேலும் ஓட்டம், உயரம் தாண்டுதல், நீளம் தாண்டுதல், குண்டெறிதல், கையுந்து பந்து மற்றும் கால்பந்து ஆகிய போட்டிகளும் நடந்தன. இறகு பந்து போட்டிகள் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் உள்ள மாவட்ட பல்நோக்கு விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றன. இப்போட்டிகளில் 600க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு விளையாடினர். இதில் வெற்றி பெறுவோர் மாநில அளவில் நடைபெற உள்ள அரசு அலுவலர்களுக்கான விளையாட்டு போட்டிகளில் விளையாட தகுதி பெறுவார்கள். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பற்றிய விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் எடப்பாடியில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஒருமுறை பயன்படுத்தி தூக்கி எறியப்படும் பிளாஸ்டிக் உபயோகத்தினை தவிர்க்கும் பொருட்டு குறும்பட விளக்கம் அளிக்கப்பட்டது. சேலம் நகராட்சி நிர்வாக மண்டல இயக்குநர் அசோக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட சுற்றுச்சூழல் அலுவலர் கிருஷ்ணன், சுற்றுச்சூழல் பொறியாளர் முருகன், எடப்பாடி வட்டாட்சியர் கோவிந்தராஜ் உள்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை பல்லாவரம் அரிமா சங்கம் சார்பில் கொரோனா வைரஸ் பற்றிய விழிப்புணர்வு துண்டு பிரசுரம் மற்றும் நிலவேப்பு கஷாயம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பல்லாவரத்தில் உள்ள அஸ்வத் சையத் பார்கின் ஹமீத் தர்காவின் அரிமா சங்க தலைவர் லயன் அசோக் சபத் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி சுகாதாரத்துறை அதிகாரி கோவிந்தராஜ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு இஸ்லாமியருக்கு துண்டு பிரசுரமும் நிலவேம்பு மற்றும் கஷாயத்தையும் வழங்கினார். இதில் உதவி ஆய்வாளர் சிவகுமார் மற்றும் அரிமா சங்க நிர்வாகிகள் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை முகப்பேர் வேலம்மாள் பள்ளி குழந்தைகளுடன் ஆசிரியர்களும் இணைந்து அழிந்து வரும் பசுமையை மீட்டெடுக்கவும் மரங்கள் வளர்ப்பதின் அவசியம் பற்றியும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பிரச்சாரம் செய்தனர். மேலும் பள்ளி குழந்தைகள் பசுமையை குறிக்கும் வண்ண பலூன்களையும் மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம் என்ற பதாகைகளுடன் சாலையில் அணிவகுத்து நின்றது பொதுமக்கள் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்போது பெய்து வரும் மழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கடும் வெயில் மக்களை வாட்டி வதைத்த நிலையில் தற்போது நாகர்கோவில், சுதந்திரம், இறைச்சிக்குளம் உள்ளிட்ட பெரும்பாலான இடங்களில் திடீரென மழை பெய்து வருகிறது. இந்த திடீர் மழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே ஆந்திராவிற்கு ரயில் மூலம் கடத்த முயன்ற 3 டன் ரேஷன் அரிசியை வருவாய்த்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். சென்னை சென்ட்ரலில் இருந்து சூலூர்பேட்டை செல்லும் மின்சார ரயிலில் ஆந்திராவுக்கு ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வருவாய்த்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து ரயிலில் சோதனை செய்தபோது சுமார் 3 டன் எடை கொண்டு 60 மூட்டை ரேஷன் அரிசி இருப்பது தெரிய வந்துள்ளது. பின்னர் அதனை பறிமுதல் செய்து வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டு சென்ற நிலையில் தப்பிச் சென்ற கடத்தல் கும்பலை தேடி வருகின்றனர்.